ஹலோ மக்களே, மத்திய அரசோட டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ்லேருந்து குரூப் பி குரூப் சி போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னை ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சென்ட்ரல் உமன் ஜாப், ஃபிக்ஸடான கவர்மெண்ட் ஜாப், பிசிஜி வேக்சின் லேபரேட்டரி சென்னையிலையும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிப்ரோசி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎல்டிஆர்ஐ செங்கல்பட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்டுக்கும் வேகன்சி நிறையவே சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே சொல்லியிருக்காங்க. இதில் அதர் ஸ்டேட்டுக்கான வேகன்சி இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம ஸ்டேட்டில் என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த கிண்டியில் இருக்கிற பிசிஜிவிஎல்ல டெக்னீஷியன் போஸ்ட்டில் ஒரு வேகன்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சேலரி, லெவல் 4 சேலரி, லெவல் 1 சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல சேலரி தான். டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படி இல்லைனா ஏர் கண்டிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசரேபிள் தான் சொல்லியிருக்காங்க, கம்பல்சரிலாம் சொல்ல. ஏஜ் பார்த்திங்கன்னா 18-25 சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றனால எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட் அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. லேபரேட்டரி அட்டண்டில் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 18-25 இருக்கணும், இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஎல்டிஆர்ஐயில் வேகன்சி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டில் இருக்குது ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸில் ஒரு 2 வேகன்சி இருக்காங்க. லெவல் 5 சேலரி, 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ பாஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி, மெடிக்கல் லேபரேட்டரியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இருக்காங்க. 18-25 இருக்கணும். அடுத்து ப்ரெஸ்ஸிங் மேனில் அதில் ஒரு வேகன்சி, செங்கல்பட்டில் தான் ஜாபு, லெவல் 2 சேலரி, 10th பாஸ் பண்ணியிருந்து ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி இதில் ஐடி முடிச்சிருக்கணும். 18-25 இருக்கணும்ன்றாங்க. ஒரு 1 இயர் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சர்ஜிக்கலில் சிஎல்டிஆர்ஐ செங்கல்பட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி, லெவல் 6 சேலரி, பிஎஸ்சி டிகிரி இன் சுவாலஜி அப்படி இல்லைனா சைக்காலஜி முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்ட்ருக்காங்க. இதெல்லாம் இல்லாமலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அனிமல் அட்டண்டன்ட் அதில் ஒரு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க, செங்கல்பட்டில் தான். 10th பாஸ் பண்ணி தான் போதும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெலவெண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லேபரேட்டரி அட்டண்டன்ட்டில் ஒரு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அந்த லேபரேட்டரி டெக்னாலஜியில் டிப்ளமோ அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 18-25 இருக்கணுன்ட்ருக்காங்க. அடுத்து லைப்ரரி கிளர்க்கில் ஒரு வேகன்சி, சீனியர் செகண்டரி ஆர் ஈக்குவலன் ஃப்ரம் தி ரெகக்னைஸ் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் லைப்ரரி சயின்ஸில், அதாவது லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 18-25 இருக்கணும். அதுக்கப்புறம் லைப்ரரி அட்டண்டன்ட்டில் ஒரு வேகன்சி, 10th முடிச்சிருந்து அந்த லைப்ரரி சயின்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதுன்ட்ருக்காங்க. 18-25 இருக்கணும். அடுத்து நர்சிங் ஆஃபீஸரில் ஒரு 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், 25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து குக்கு அதில் ஒரு வேகன்சி, 10th பாஸ் பண்ணியிருந்து அந்த கேட்ரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 1 இயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 18-25 இருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்டில் ஒரு வேகன்சி, 12th பாஸ் பண்ணியிருந்து ஃபிசியோதெரபிஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 18-27 இருக்கணுன்ட்ருக்காங்க. அடுத்து பேராமெடிக்கல் ஒர்க்கர் அதில் ஒரு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க, லெவல் 3 சேலரி, 12th முடிச்சிருந்து அந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 18-27 இருக்கணுன்ட்ருக்காங்க. அடுத்து கிச்சன் அசிஸ்டன்ட் அதில் ஒரு வேகன்சி, 10th பாஸ் பண்ணியிருந்து ஒரு 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 18-25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ் அதில் ஒரு வேகன்சி, பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 18-25 இருக்கணுன்ட்ருக்காங்க. மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸில் ஒரு வேகன்சி, லெவல் 6 சேலரி, பிஎஸ்சி எம்எல்டி அப்படி இல்லைனா கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க. 25 இருக்கணுன்ட்ருக்காங்க. இவ்வளோ வேகன்சியும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்குன்ட்ருக்காங்க. அதோடய ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். 30/11/2023 இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். December 1st வீக்லேயே அட்மிட் கார்டு வந்துடும், எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு. 2வது வாரத்தில் சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் முறையில் தான் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம் வச்சுருவாங்க. 3வது வாரமே அதற்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாமே விட்டு, 4வது வாரம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்ருக்காங்க. 1 மாதத்துலேயே எல்லா ப்ராசஸுமே முடிச்சிருவாங்க. ஆன்லைன் மூடாக தான் அப்ளை பண்ணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்குன்ட்ருக்காங்க, தமிழில் இருக்காது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மாதிரி இருக்கும், 10th குவாலிஃபிகேஷனில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க.
cltri.gov.in அப்படின்றத தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதோட சேலரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்னா 3 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்னா 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்கள் அந்த டேபிளில் எந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்களோ அதிலிருந்து 3 வருஷம் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் ஃபீஸ் கிடையாது, எல்லா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு, மற்ற டிஸ்ட்ரிக்கு, மற்ற ஸ்டேட்டோட கேபிட்டலில் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சென்னையில் தான் எக்ஸாம் இருக்கும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின், சிபிடி முறையில் தான் எல்லாமே, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு, தப்பானா நெகட்டிவ் மார்க் 1 மார்க் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஸ்டினும் ரொம்ப கம்மி தான், பட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் எம்டிஎஸ் பேட்டர்னில் தான் கொஸ்டின் எல்லாமே எடுப்பாங்க. அப்ளை பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த cltri.gov.in அப்ளை பண்ணலாம். 4 ஸ்டெப் உண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கான்டாக்ட் டீட்டெயில் கேட்பாங்க, அதாவது உங்களோட ஃபோன் இமெயிலுக்கு ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட பேசிக் டீட்டெயில், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும். 3வது ஸ்டெப்பில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும். 4வது ஸ்டெப்பில் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரிவியூ, ஏதாவது மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக அப்ளை கொடுத்துட்டு பேமெண்ட் தான், 600 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் கேண்டிடேட்க்குலாம் ஃபீஸே கிடையாது. அந்த 4வது ஸ்டெப் முடிஞ்சவொடனே அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆயிரும். 1 வீக்லேயே அட்மிட் கார்டெலாம் வந்து, 1 மந்த்லேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சென்னையில் தான் போஸ்டிங் எல்லாமே இருக்கும் அப்படின்றனால தமிழ்நாடு கேண்டிடேட் எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். இதோட நோட்டிஃபிகேஷன் PDF-ஐ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு மற்ற அனௌன்ஸ்மெண்ட்டை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் TNPSC SSC ரயில்வேக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். TNPSC எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிக்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ்லேயே இருக்கும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF-ஆகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் கான்ஸ்டபிள் GD எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி GK தேவையான வீடியோ கிளாஸஸ் தமிழ் லாங்குவேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ்க்குமே கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி GK-க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. RPF எக்ஸாம் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எஸ்எஸ்சிலையும் அடுத்து கான்ஸ்டபிள் GD நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. TNPSC-லையும் அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றதுனால உங்களால் எனி டைம் படிச்சிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.